ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி சுதாஸ் கிச்சன்லேருந்து சுதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் சாதம் வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து சீவிக்கணும். மாங்காய் நல்லா சீவி எடுத்துக்கிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகா எப்படி சூப்பராக வருது பாருங்க. பட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக எப்படி சீவி எடுத்துட்டோம் பாருங்க. இதை வந்து கேரட் கட்டையில் சீவி போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து கேரட் கட்டையில் சீவி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக எப்படி விழுது வரும். மாங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வந்து திருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்க வேண்டியதுதான். கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு. காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கடுகெல்லாம் நல்லா பொருந்துச்சு. நம்ம போட்ட கடலை முந்திரி எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மாங்காய் நம்ம சீவி வச்சுருக்கத எடுத்து இதில் சேர்த்து கிளற வேண்டியதுதான். உப்பு வந்து ஒரு ஸ்பூனை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் கிளறி விட வேண்டியதுதான். நல்ல பெருங்காயம்லாம் போடவும் நல்ல வாசனை நல்லா வருது. கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா ரெடியாயிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டு நம்ம கிளற வேண்டியதுதான். எப்படி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. மாங்காய் ரைஸ் கலர்றதுக்கு தொப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதமும் வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் வேலை. நமக்கு சாப்பாடை வந்து கொட்டி கிளற வேண்டியதுதான்.
மாரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம போட்டிருக்க வேர்க்கடலை முந்திரி எல்லாம் நல்லா செம டேஸ்டா இருக்கும். மாங்காய் ரைஸ் வந்து பார்க்கவே எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. திருச்சி சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.